ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்க ஜெயம்கொண்டம் பக்கத்தில் இருக்க கங்கைகொண்ட சோழபுரமுக்கு தான். இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா கங்கைகொண்ட சோழீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழன் தான் இந்த கோயிலை கட்டினது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்டே அந்த மாதிரி வரும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 7:30 போல் போயிருந்தோம். நல்ல கிளைமேட்டு, நல்லா சில்லுன்னு இருந்தது. நல்லா அந்த அங்கே இருக்க புல்லுலாம் வந்து அந்த பனி பெஞ்சிருந்து நல்ல கிளைமேட்டே நல்லா இருந்தது. இன்னொன்று அங்கே கோயிலும் அந்த இடமும் சரௌண்டிங்ஸ்லாம் சூப்பராக நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் தஞ்சாவூரில் பார்க்குற க்ரௌடை பார்க்குறப்ப இங்கே வந்து க்ரௌடு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. மேபி நாங்கள் மார்னிங் போனதாலே என்னென்னு தெரில, ஆனால் வந்து க்ரௌடு கம்மி தான். இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியவே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, அதுக்கு வந்து சார்ஜஸ் செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த கோயிலோட ஹைட் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கோயில் ஹைட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா கட்டின கோயிலை விட தான் கட்டின கோயில் வந்து பெருசாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதோட ஹைட் வந்து கம்மியாக தான் கட்டியிருப்பாங்க. இந்த கோயிலில் இருக்க சிவலிங்கம் பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சிலைகள், சிற்பங்கள், கல்வெட்டுகள் எல்லாமே வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அந்த காலத்துலேயே வந்து இவ்வளோ கலைநயத்தோடு இந்த கோயில் வந்து வேலைப்பாடுகளோடு நிறைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகளும் பொறிச்சிருந்தாங்க. இந்த இடத்துக்கு ஏன் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா அவர் கங்கையில் வந்து போர் புரிஞ்சிட்டு அதில் வெற்றி பெற்றார், அதோட நினைவாக தான் வந்து இந்த கோயிலை கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே இருக்க சிம்மக்கிணறில் கலந்ததாக சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் வந்து இந்த சிம்மக்கிணறு. நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா கண்டிப்பாக கங்கை கொண்ட சோழபுரமும் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.